பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் கருதி வெளியிடுவோர் தமிழக காவல்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு இணையதளம் பயன்படுத்தும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கவனத்திற்கு தங்களது தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் எப்போதும் வெளியிடாதீர்கள். இது தங்கள் புகைப்படங்களை மார்பிங் செய்வதில் இருந்து தவிர்க்க உதவும். தனிப்பட்ட தகவல்களான முகவரி, தொலைபேசி எண், பள்ளி, பெயர், இருப்பிடம் போன்றவற்றை வலைதளங்களில் வெளியிட வேண்டாம். இதனால் இணையவழி குற்றவாளிகள் உங்களது தகவல்களை பெற்றுக்கொண்டு உங்களை ஃபாலோ செய்வதை தவிர்க்க முடியும். பொதுவாக யாரிடமும் உங்களது பாஸ்வேர்டை பகிர வேண்டாம். இதன் மூலம் உங்களது தகவல்களை இணையவழி குற்றவாளிகள் திருடுவதையோ மாற்றி அமைப்பதையோ பயன்படுத்துவதையோ தவிர்க்க முடியும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆன்லைனில் யாரிடமும் பழகுவதை தவிர்க்கவும். மேலும் அவ்வாறு பழகிய யாரையும் நேரில் சந்திக்க ஒப்புக்கொள்ள வேண்டாம். இதனால் இணையவழி குற்றவாளிகள் பதிவிடும் போலியான தகவல்களை உண்மை என நம்பி பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஏமாறுவதை தவிர்க்க உதவும். கணினி வழி குற்றவாளிகள் பணம் பறிக்கும் நோக்கத்திற்காக தங்களது புகைப்படத்தை மார்பிங் செய்து இணையத்தில் வெளியிடுவோம் என்பன போன்ற அச்சுறுத்தலான இமெயில், மெசேஜ், போஸ்ட் போன்றவைகளுக்கு பதிலளிக்க வேண்டாம். அதே நேரம் அதை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். உடனடியாக இதை பற்றி பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். காவல்துறையினர் அதை முறையாக விசாரித்து பணவிழப்பை தடுப்பதுடன் அவர்களின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றவும் வழிவகுக்கும். ஆன்லைன் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கவனத்திற்கு, உங்கள் குழந்தைகளின் ஆன்லைன் நடவடிக்கைகளை கண்காணிக்க அவர்களுடன் போதிய நேரத்தை செலவிட்டு கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் பொதுவான இடத்தில் கம்ப்யூட்டரை வைத்து முடிந்தவரை உங்கள் கண்காணிப்பின் கீழ் உங்கள் குழந்தைகளின் ஆன்லைன் வகுப்பு தொடர்வதை உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலம் தங்கள் குழந்தைகளின் இணைய பயன்பாட்டையும் அவர்கள் அதில் செலவிடும் நேரத்தையும் கண்காணிப்பதன் மூலம் தேவையற்ற இணையவழி பயன்பாட்டை தவிர்க்கலாம். குழந்தைகள் பயன்படுத்தும் இணையதளங்களை எளிதாக அணுக புக்மார்க் பயன்படுத்தலாம். இதனால் அவர்கள் தேவையற்ற இணையதளங்களுக்குள் நுழைவதை தடுக்கலாம். குழந்தைகளின் இன்டர்நெட் பயன்பாட்டை அறிந்து கொள்ள உங்களது தொலைபேசி, வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் கிரெடிட் கார்டு பில்களை அடிக்கடி சரிபார்க்கவும். இதன் மூலம் குழந்தைகளின் தேவையற்ற இன்டர்நெட் பயன்பாட்டை அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். குழந்தைகளிடம் கம்ப்யூட்டர் மற்றும் ஸ்மார்ட் போன் கொடுக்கும் முன்பு ஆன்லைன் பிரைவசி செட்டிங்ஸை குழந்தைகளின் வயதுக்கு ஏற்றவாறு அமைத்து தருவதன் மூலம் கணினியில் வரும் தேவையற்ற விளம்பரங்கள், விளையாட்டுகள் மற்றும் வீடியோக்கள் வருவதை தவிர்க்கலாம். ஆன்லைன் வகுப்பில் குழந்தைகளுக்கு உள்ள அசௌகரியங்கள், தொந்தரவுகள் குறித்து குழந்தைகள் உங்களிடம் தெரிவித்தால் அதை அலட்சியம் காட்டாமல் கவனமாக கருத்தில் கொண்டு குழந்தைகளிடம் அன்பாக அணுகி அவற்றை கேட்டு அறிந்து கொண்டு அவர்கள் மனதளவில் பாதிக்காதவாறு செயல்பட வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான அவசர உதவி எண்கள் பெண்களுக்கு 181 மற்றும் 1091, குழந்தைகளுக்கு 1098. காவலன் SOS செயலியும் உள்ளது. பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் தமிழக காவல்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு. நன்றி, வணக்கம்.